தேவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம பக்கத்துல நோட்டிபிகேஷன் பில்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பற்றின சொந்தங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பார்க்காம கமெண்ட் பண்ணிடுறீங்க அதிலேயே உங்களுக்கு நீங்கள் கேட்குற விடிகே இருக்கும் இப்போ நம்ம எதை பார்க்க போனால் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷனில் ஒரு புதிய வேகன்சி அறிவிச்சிருக்காங்க ஜிடி கான்ஸ்டபுள் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இது ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதில் வந்து இந்த ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாப் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்த ஜாப் வந்து யார் வேணாலும் இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராருக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி ஏஆர் என்ஐஏ எஸ்எஸ்எஃப் மாதிரி ஃபீமேல் அண்ட் மேலுக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து அறிவிச்சுக்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து நூற்றி எழுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் அறிவிச்சுக்கிறாங்க எஸ்டி கேட்டகிரிக்கு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு மேல் கேண்டிடேட்டும் ஓபிசி கேட்டகிரிக்கு ப பத்தாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு வேக்கன்சியும் யூஆர் ஜென்ரல் கேட்டகிரிக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து டோட்டலாக வந்து நாலாயிரத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஏழு வந்து மேலுக்கும் அதேமாதிரி ஜ ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மொத்தமாக ஃபீமேலுக்கும் வந்து மொத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது வந்து சாரி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாயிரம் மொத்தமாக ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸ் மொத்தம் இந்த இதுக்கு வந்து அறிவிச்சுக்கிறாங்க இதுக்கு என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ரீசனிங் அது வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க இருபத்தஞ்சு மார்க்கு அதாவது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவர்னஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸு அண்ட் இருபத்தஞ்சு மார்க்கு அதே மாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸு இருபத்தஞ்சு மார்க் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றும் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அது இருபத்தஞ்சு மார்க் கேட்குறாங்க ஓகே இது வந்து நைன்டி மினிட்ஸ் அதாவது ஒன்றரை மணி நேரம் அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஓகே இது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தனியாக வச்சுக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து ஐந்து கிலோமீட்டர் வந்து இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஓடணும்னு சொல்லிக்கிறாங்க ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் வந்து எட்டரை நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க ஓகே அதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பர் கேண்டேட்டு லடாக் லடாக் ரிஜியன் அந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மைலில் வந்து ஆறரை நிமிஷத்துலேயும் எட்நூறு மீட்டர் வந்து ஃபீமேல் வந்து நாலு நிமிஷத்துலேயே வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு அதாவது ஜஸ்ட் கொடுத்துக்குறாங்க ஜென்ரல் எஸ்சி ஓபிசி மேல் கேண்டிடேட் இவங்களுக்குலாம் வந்து ஜஸ்ட் வந்து எண்பது எக்ஸ்பெண்டபிள் அஞ்சுன்னு கொடுத்துக்கிறாங்க ஃபீமேலு கிடையாது இதில் வந்து ஒரு சில கேண்டிடேட்டுக்கு வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறு எக்ஸ்பேன் அப்பில் அஞ்சுன்னு கொடுத்துருக்கிறாங்க ஒரு சில கே வந்து எழுபத்தி ஏழுன்னு கொடுக்குறாங்க அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து முழுமையாக செக் பண்ணிக்கிங்க ஓகே அதேமாதிரி ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு ஒன்று சில பேர்த்து கொடுக்குறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்எஸ்டிக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர் கொடுத்துக்கிறாங்க எக்ஸுக்கு த்ரீ இயர் கொடுக்குறாங்க அதே மாதிரி சில்ட்ரன் அண்ட் டிபார்ட்மெண்ட் அதை குஜராத் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த சம்பவத்தில் இருந்தாங்க அந்த கேண்டிடேட் வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து எஜ் ரில்சேஷன் கொடுத்துக்கிறாங்க நார்மலாக ஏஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது தமிழ்நாட்டில் வந்து எங்கே வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஆறு இடத்துல கொடுத்துக்கிறாங்க அஞ்சு இடத்துல அதாவது சென்னையில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது மதுரையில் இருக்குது திருச்சிராப்பள்ளியில் நீங்கள் எழுதிக்கலாம் திருநெல்வேலியில் எழுதிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் நீங்கள் எழுதிக்கலாம் இது வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸாமினேஷன் பிளேஸஸ்ஸு நம்ம வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் என்ன எப்படி பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை எக்ஸாம் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி வந்து ஃபீஸும் வந்து ஆன்லைன் தான் கட்ட முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ செ செல்லானது எஸ்பிஐ நெட் பேங்கிங்கில் வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம் நெட் பேங்கில் வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அதே வந்து இல்லைன்னா கிரெடிட் கார்டு அதாவது மாஸ்டர் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மூலமாக கட்டிக்கலாம் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கான டைம் வேணால் ஒரு டே வச்சு கொடுத்துக்குறாங்க அதாவது வந்து இங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபது எட்டு முடிஞ்சது முடிஞ்சுது ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ஒரு மூணு நாள் வச்சு கொடுத்துக்குறாங்க இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து உங்களை உங்களுக்கு வந்து இது பண்ண கொடுத்துக்கிறாங்க இதனுடைய சிலபஸ்ஸு என்னென்னு நான் பார்த்துட்டோம் அதனுடைய தெளிவான தகவலெலாம் வந்து என்னென்ன சாப்பிட்டர்லேருந்து கொஸின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கீழே லிங்க் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து முழுமையாக தைக்கலாம் மேலும் தகவல் தகவலுக்கு வந்து லிங்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி முழுமையான தகவலை வந்து தெளிவாக படிச்சு பார்த்துட்டு அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஜாபுக்கு எலிஜிபிள் இருக்க எனக்கு கம்பல்சரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஓகே மீண்டும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த தகவலோடு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ